Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Biology Simplified Tamil! நான் உங்கள் செந்தில்நாதன் நீட் பேப்பர் லீக் நடந்திருக்கு நீட் ஸ்கேம் நடந்திருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஸ்டூடெண்டோட டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்கை ஷேர் பண்ணுறாங்க அதில் வந்து இருபத்தொரு மார்க் தான் வாங்கியிருக்காங்க கம்மியாக தான் மார்க் வாங்கிருக்கிறாங்க ஃபெயில் ஆயிருக்கிறாங்க டுவெல்த்தில் ஆனால் நீட்டில் எப்படி செவன் நாட் ஃபைவ் மார்க் வாங்க முடியும் இப்படின்னு ப்ரூஃபோட அந்த டீட்டெயில் குழந்தையோட டீட்டெயில் போட்டு நேமு சில விஷயங்கள் மட்டும் மறைச்சிட்டு பட் அவங்களோட மார்க் ஷீட்டை அப்படியே வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க அதை யூடியூபர்ஸ் வந்து எடுத்து போட்டு இங்கே பாருங்கள் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது சரி இந்த இடத்துல ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு என்னோட விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் என்ன தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல ஒரு ஊரில் ஒரு பருந்து அதோட ஆகாரத்துக்காக ஒரு பாம்பை கொத்திக்கிட்டு பறந்து போகுது அதோட கால் அதோட கழுத்தை நெருக்கிறதுனால அந்த பாம்பு அந்த நெருக்கல் தாங்காமல் அது வாயிலிருந்து விஷத்தை கக்கிடுது அந்த விஷம் ஒரு அன்னதானம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு சமைச்சி வச்சுருக்காங்க அதில் வந்து விழுந்துடுது அந்த சாப்பாடு இப்போ விஷமாயிடுது அந்த சாப்பாடு அன்னதானமாக ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்ட எல்லாம் இறந்து போயிடுறாங்க இப்போது அந்த அன்னதான கூடத்தை கொஞ்ச நாள் மூடி வைக்கலான்னு அந்த அன்னதானம் வழங்குற பெரியவர்கள் முடிவு செய்கிறாங்க இப்போ பாவம் யார் மேலே போய் சேரும் உணவுக்காக பாம்பை பிடிச்சிட்டு போன பருந்து மேலேயா இல்லை பருந்து கா அதோட கால்னால் பாம்போட கழுத்தை நெருக்குனுச்சு அந்த நெருக்கல் தாங்க முடியாமல் விஷத்தை கக்குன பாம்புக்கு போய் அந்த பாவம் சேருமா அந்த விஷம் வந்து சாப்பாட்டில் கலந்துச்சா அதை கவனிக்காமல் அந்த சாப்பாடை தொடர்ந்து சமைச்சு பரிமாறின அவங்களுக்கு அந்த பாவம் சேருமா இல்லை அந்த அன்னதான கூடத்தை நடத்திக்கிட்டு வர பெரியவர்களுக்கு பாவம் சேருமா கொஞ்ச நாள் போணுச்சு அந்த ஊரில் அன்னதானத்தை நிறுத்தி வச்சுருந்தாங்க திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் அன்னதானத்துக்காக உணவு தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த உணவை நம்ம சாப்பிட்டுட்டு தான் ஏழை மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அந்த பெரியவர்கள் முடிவு செஞ்சு அந்த அன்னதானம் கொடுத்த தொடர்ந்து நடத்திக்கிட்டு வராங்க அப்போ அந்த ஊருக்கு நிறைய வழிப்போக்கர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு அன்னதான கூடம் இருக்குது அங்கே போனால் நமக்கு உணவு கொடுப்பாங்க அப்படின்னு அப்போது அந்த வழியாக போகும்போது ஒரு அம்மா இட்லி சுட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட இங்கே ஏதோ அன்னதான கூடம் இருக்காமே வழி சொன்னிங்கன்னா நாங்கள் போய் அங்கே சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம் எது ஃபுட்டில் உணவில் விஷத்தை கலந்து போட்டு கொண்டாங்களே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த அன்னதான கூடமாக அப்படின்னாங்களாம் அதை கேட்டதும் இவங்களுக்கு பக்குன்னு ஆகிடுச்சி ஐயோயோ உணவில் விஷத்தை போட்டு ஆட்களை கொன்னாங்களா வேணா வேணாம் நாங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துக்குறோன்னா அப்படியே கிளம்பி போயிட்டாங்க இப்போது அந்த பாவம் யார் தலையில் வந்து விழுந்துச்சு தெரியுமா அந்த அம்மா தலையில் ஏன்னா உண்மையாக நடந்தது என்னங்கிறத தெரிஞ்சுக்காமையே நம்ம ஏதாவது போனால் அது மிகப்பெரிய பாவ செயல் அப்படிங்கிற உணர்த்துகிற மாதிரியான ஒரு குட்டி கதை தான் இது இப்போது ஒரு பொண்ணு டுவெல்த்தில் ஒரு ஸ்டூடெண்ட் டுவெல்த்தில் ஃபெயில் ஆயிருக்கிறார் அவர் நீட்டில் எப்படி எழுநூற்றி அஞ்சு வாங்கினார் இங்கே இது விஷயமே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏன் நீங்கள் டுவெல்த்தையும் நீட்டையும் முடிச்சு போடுறீங்க நீட்டில் அந்த ஸ்டூடெண்ட் எழுநூற்றி அஞ்சு வாங்கினதுக்கு கிரேஸ் மார்க் காரணமா கிரேஸ் மார்க்கில் ஒன்று நமக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுக்கவே இல்லை அப்போ அந்த கிரேஸ் மார்க்கை எடுத்துகிட்டு ரிசல்ட் விட்றோங்கன்னு கேட்குறோமா நியாயம் சரி அந்த ஸ்டூடண்ட் நீட் பேப்பர் லீக்கில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாரா முத நாளே நீட் பேப்பர் லீக் அனுச்சு இல்லையா அதை பார்த்துட்டு போய் அதை படிச்சுட்டு போய் எழுநூற்றி அஞ்சு மார்க் வாங்கியிருக்கிறாரா அதை ப்ரூஃப் பண்ணிவிட்டு அவங்கள நீட்டே அடுத்த மினிமம் மூணு வருஷத்துக்கு எழுத முடியாதுன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கள் அல்லது பர்ஷ வாழ்க்கைக்கே நீட் அவங்க எழுத முடியாது இந்த நீட்டையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுங்க இதே ரெண்டையும் ப்ரூஃப் பண்ணி இந்த ரெண்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி அதற்குரிய தண்டனை கொடுக்கறது தான் சரியாக இருக்குமே தவிர அவரோட பாஸ்ட் அதாவது டுவெல்த்தில் வந்து அவர் என்ன மார்க் வாங்கினார் டுவெல்த்தில் இவ்வளோ மார்க் வாங்கினவர் நீட்டில் எப்படி இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க முடியுங்கிற ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு வாதிடுறது எவ்வளோ ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு செயல் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அது வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி பேர்கிட்ட இருந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அந்த வீடியோ ஷேர் ஆகி வந்துச்சு அதை பார்த்ததும் எனக்கு சில கேள்விகள் என் மனசுக்குள்ளே வந்துச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டு இப்படி பப்ளிக்காக ஒரு சோஷியல் மீடியாவில் அவங்களோட மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து இப்படி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோமே அல்டிமேட்டாக அந்த ஸ்டூடெண்ட்டை போய் அது அடையும் அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி பாதிக்கப்படும் ஒருவேளை அந்த குழந்தை ஒரு தவறான முடிவு எடுத்துக்கிட்டால் அந்த பாவம் யாரை வந்து சேரும் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் இட் இஸ் எவிடென்ட் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் கிடச்சிடுச்சு அதை எங்கே போய் நம்ம வாதாடணும் கோர்ட்டில் அங்கே தான் நமக்கு நியாயம் கிடைக்க போகுது பட் நம்ம அந்த எவிடன்ஸை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே சரியாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் டுவெல்த்தில் ஃபெயிலானால் நீட்டில் மார்க் வாங்கிட முடியுமான்னு நம்ம கேள்வி இருக்கக்கூடாது நீட் பேப்பர் லீக்கில் அவங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கணும் அல்லது அவங்க வந்து கிரேஸ் மார்க் கொடுத்ததுனால இவ்வளோ கம்மி மார்க்கில் இருந்தவங்க எழுநூற்றி அஞ்சு வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கணும் இந்த அந்த ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி என்டிஏ சொன்னாங்க இல்லையா அதில் அவங்க ஒருத்தராக இருக்காங்களா கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்லணும் டுவெல்த்தில் ஃபெயிலானால் எப்படி நீட்டில் நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறது அதுவும் எழுநூற்றி அஞ்சு வாங்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறதுங்கிறது அபத்தமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நாராயணகுமார் அஸ்ஸாமை சேர்ந்தவர் டுவெல்த்தில் ஃபெயிலு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிருக்கிறாரு அடுத்து மனோஜ் சர்மா டுவெல்த்தில் ஃபெயிலு மத்திய பிரதேசில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிருக்கிறாரு இந்த மாதிரி எக்கச்சக்கமான உதாரணங்கள் இருக்குது டுவெல்த்து ஃபெயிலான என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டு திருப்பியும் டுவெல்த்தில் அரியர் வச்சு அட்டம் வச்சு பாஸ் பண்ணிவிட்டு எம்பிபிஎஸ்க்கு நீட் எக்ஸாம் எழுதி நீட்டில் நல்ல ஸ்கோர் வாங்கி எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இந்நேரம் முடிச்சிருப்பார் ரெண்டாயிரத்தி பதினேழு செட்டுன்னு நினைக்கிறேன் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு முடிச்சிருப்பார் ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே டுவெல்த்தில் ஃபெயிலானவர் அட்டம் வச்சு பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீட்டில் நல்ல மார்க் வாங்கி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன்லாம் அப்போ கிடையாது நீட்டில் அப்போ வந்து இருபத்தி ஒரு காலேஜோ இருபது காலேஜோ தான் இருந்துச்சு அதுலேயும் மூணு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்போலாம் மூன்று லட்சம் ஃபீஸு இந்த ராஜாமுத்தையா ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இப்போ வந்து நம்ம ஐஆர்டி பெருந்துறைன்னு சொல்வோம் அப்புறம் இஎஸ்ஐ கே நகர் இருந்துச்சு இஎஸ்ஐ கே நகருக்கு ஒரு லட்சம் தான் பட் இந்த ரெண்டு கல்லூரிகளில் சேரணும்னா மூன்று லட்சம் பெரியர் ஃபீஸ் அப்போது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அந்த வாக்குலாம் ஸோ நம்ம இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கு நியாயமான அர்த்தமே கிடையாது டுவெல்த்தில் ஃபெயிலானால் எழுநூற்றி அஞ்சு வாங்க முடியுமா இதை நீங்கள் விட்டுருங்க இந்த கேள்வியே நமக்கு வேண்டாம் ஒரு ஸ்டூடெண்ட் நீட் பேப்பர் லீக்கில் இன்வால்வ் ஆகியிருக்காரா அதற்கான எவிடன்ஸை பிடிச்சி இதனால் தான் இவர் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாரு இவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கள் நியாயம் ஒரு ஸ்டூடெண்ட் கிரேஸ் மார்க் வழங்கினதுனால இரநூறு மார்க்லேருந்து எழுநூறு மார்க் போயிருக்கிறாரா மார்க்ல மார்க்லேருந்து எழுநூறு மார்க் போயிருக்கிறாரா கிரேஸ் மார்க்கை தூக்குங்க நியாயம் ரீ ரிசல்ட் விடுங்க நியாயம் பேப்பர் லீக் ஆயிருக்கா நீட் பண்ணுங்கள் இந்தியா லெவலில் பேப்பர் லீக் நிறைய இடத்துல ஆயிருக்குங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டாங்களா ரீ நீட் கண்டக்ட் பண்ணுங்கள் நியாயம் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பாஸ்ட் எடுத்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன்னு நமக்கு மட்டும் நம்ம ஸ்டேட்டஸ் வச்சிக்கிட்டால் போதாதுங்க மற்ற எல்லாருக்குமே அது பொருந்தும் நமக்குன்னா ஒன்று அடுத்தவங்களுக்குன்னா வேறு மாதிரி யோசிக்கிறது தவறு ஸோ இந்த இடத்துல நான் இதை ஒரு என் மேலே தப்பாக நீங்கள் வந்து சொன்னாலும் சரி என்னை கோச்சிக்கிட்டாலும் சரி அந்த எக்ஸ்ஆர் ஒய் ஸ்டூடெண்ட் யாருன்னே எனக்கு தெரியாது அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு வரேன் நான் எந்த ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டையோடையும் அசோசியேட்டட் கிடையாது அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களோட குழந்தைக்கு நான் செகண்ட் பேரண்ட்டுன்னு சொல்கிறேன்னா அந்த எக்ஸ்ஆர் ஒய் முகம் தெரியாத ஆள் தெரியாத ஏதோ ஒரு இடத்துல க்ரைம் பண்ணினாங்க அப்படின்னாலும் அந்த ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட்னா நான் அவங்களுக்கு செகண்ட் பேரண்ட் தான் அவங்கள நல்வழிப்படுத்துகிற இடத்துல தான் நான் இருக்கனே தவிர அவங்கள குற்றம் சொல்லி குறை சொல்லி அவங்க ஒரு வேலை தவறான முடிவுக்கு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் அவங்களுக்கு செஞ்ச தப்ப பக்குவமாக எடுத்து சொல்லி கோவமாக அவங்க மேலே எல்லா கோபத்தையும் அவங்க மேலே போய் காட்டாமல் பக்குவமாக எடுத்து சொல்லி வர முடிவை நியாயமான முடிவை நீதியான முடிவை அக்சப்ட் பண்ணிக்க சொல்லி எதுனாலும் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துல நான் இருப்பனே தவிர அவங்கள தொடர்ந்து குற்றம் சொல்லி துன்புறுத்துகிற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் அடுத்து திருப்பியும் நான் சொல்கிறேன் நீட் பேப்பர் லீக் நடந்திருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்ததும் முழுக்க 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 தவறு இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை பின்னாடியே துரத்தி அவங்களோட டுவெல்த்து மார்க்கை எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் இந்த மார்க் வாங்கினவனால இந்த மார்க் எப்படி வாங்க முடியும்னு சொல்கிறது தவறு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஜேஇஇ மெயின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் ஒரு குழந்தை வாங்கிட்டான் அப்போ என்ஐடியில் திருச்சியில் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் என்ஐடி திருச்சியில் அவங்களுக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைக்கும் ஆனால் டுவெல்த்தில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்கலை சில பேப்பர்லலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் லெஸ் தென் சிக்ஸ்டி பர்சன்டேஜ்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஸோ தட் ஹீ இஸ் நாட் எலிஜிபிள் டு கெட் தட் என்ஜினியரிங் சீட் அப்போது டுவெல்த்து போர்டு எக்ஸாமில் லெஸ் தென் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வாங்கின ஸ்டூடெண்ட்டு எப்படி ஜேஇஇ மெயினில் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வாங்கினாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு இந்த ரெண்டு மார்க்கையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ண இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் போர்டு எக்ஸாமினேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் போர்டு எக்ஸாமில் நைன்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வாங்கின ஸ்டூடெண்ட் காம்பெடேட்டிவ் எக்ஸாமில் ஃபெயிலானவங்க இருக்காங்க போர்டு எக்ஸாமில் கம்மி மார்க் வாங்கினவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அதனால் அவங்க அங்கே வந்து அவுட் பர்ஃபாமராக இருந்திருப்பாங்க பட் இந்த இடத்துல நான் யாரையும் நியாயம் சொல்லலை இவங்க நல்லவங்க அப்படின்லாம் நான் நியாயப்படுத்தி சொல்லலை பட் டோன்ட் கம்பேர் அடுத்தவங்களோட பர்ஸ்னலான அவங்களோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறதுங்கிறது தவறோ அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் நம்ம அதெல்லாம் விட்டுருவோம் ஒரு ஸ்டூடெண்ட்டு நீட் பேப்பர் லீக்கில் இன்வால்வ் ஆயிருந்தால் அவங்கள அடுத்த மூணு வருஷத்துக்காவது மினிமம் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் செவன் எழுதாமல் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுறது நியாயமாக இருக்கும் இல்லை லைஃப் டைமுக்கு கூட டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் அப்படின்னா போல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தா அது இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் சொல்லவே இல்லை அதனால் அது மட்டும் இல்லாமல் கிரேஸ் மார்க் கொடுக்கணுன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் கிரேஸ் மார்க் கொடுக்கறதுனால பாஸ் மார்க்கும் எக்கச்சக்கமாக எகிரிறதுனால அது நிறைய பேருக்கு பாதகமாக முடிகிறதுனால கிரேஸ் மார்க்கை அவாய்ட் பண்ணுறது நீட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் சொல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்ததை நீக்கிடுறது நல்லது அது அக்செப்டபுள் ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி போடக்கூடிய ஒரு பதிவுக்கும் நான் சப்போர்ட் செய்ய மாட்டேன் எந்த விதத்திலும் நன்றி வணக்கம் தேங்க்யூ